அருமையான தேவருடைய ஜனமே, நம்முடைய கன்வென்ஷனின் முதல் நாள் சாயங்கால வேளையில் அவருடைய சமூகத்தில் கூடி வந்ததான நம்மோடு ஆண்டவர் பேசினார். அவர் பேசின வார்த்தையை கவனித்து பாருங்கள். யோசேப்பு தன்னுடைய அந்திய காலத்தில் தன்னுடைய ஜனங்களை பார்த்து சொன்னார், தேவன் நிச்சயமாய் உங்களை சந்திப்பார். அவர் சந்தித்து பிதாக்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின தேசத்துக்கு உங்களை கொண்டு போவார். ஆமென். நாம் கடைசி நாட்களில் வந்திருக்கிறோம். தேவனால் சந்திக்கப்படுகிற மனிதர்கள் எப்படி காணப்படுவார்கள் என்பதை பற்றி ஆண்டவர் நம்மோடு பேசி கொண்டிருந்தார். கர்த்தர் நம்மோடு பேசின வார்த்தைகளுக்காக நம்ம எல்லாரும் நம்முடைய கரங்களை உயர்த்தி நமக்கு இருக்கிற பலத்தோடு கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். கடந்த நாட்களில் ஏறக்குறைய ஒரு வருடமாக நாம் கர்த்தரை சரியான விதத்தில் ஆராதிக்க முடியாமல் போய்விட்டோம். ஆனாலும் ஆண்டவர் மறுபடியுமாக நமக்கு இறங்கி நம்மை சந்தித்திருக்கிறார். கடந்த வருடங்களிலே ஆண்டவர் கொடுத்ததான அந்த சுயாதீனத்தை நாம் ஆண்டவருக்கு பிரியமான விதத்தில் செலவழிக்காமல் போனது நிமித்தம் அவர் விரும்புகிறது போல ஆராதனை, அவர் விரும்புகிறது போல ஒரு பரிசுத்த ஜீவியம், அவர் விரும்புகிறது போல தெய்வத்தை கணம் பண்ணுகிற கணம், அவர் விரும்புகிறது போல அவரோடு நெருங்கி உறவாடுகிற உறவு, இவைகளையெல்லாம் நாம் சரியான விதத்தில் செய்யாமல் போனபடியினால் ஆண்டவர் நம்முடைய ஆராதனையை வெறுத்தார், நம்முடைய ஜெபத்தை வெறுத்தார், நம்முடைய சபை கூடுதலை வெறுத்தார், நம்மை சில காலம் சிறையிருப்புக்கு ஒப்பு கொடுத்தார். இப்போது கர்த்தர் மறுபடியுமாக நம்மை சந்தித்திருக்கிறார். நம்முடைய சிறுமையை அவர் கண்ணோக்கி பார்த்தார். இனி உள்ள நாட்கள்
சாதாரண நாட்கள் அல்ல. நாம் மிகவும் நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டிய காலம். கொடுமையான ஒரு காலத்தில் வந்திருக்கிறோம், கடைசி நாட்கள்ல வந்திருக்கிறோம். கடைசி நாட்கள் கொடிய காலங்கள் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. இந்த கொடிய காலத்தில் தான் நாம் எழும்பி பிரகாசிக்க வேண்டிய காலமாக இருக்கிறது. எல்லா தேவருடைய பிள்ளைகளும் ஒருமுனப்படுபவாக கர்த்தர் மீண்டும் ஆய் நமக்கு இறங்கிய வரை ஆராதிக்க ஒரு வழியை திறந்திருக்கிறார். கொஞ்ச பலன் இருந்தாலும் அதை மறுதலியாமல் அவருடைய நாமத்தை பற்றி கொண்டு அவருக்கு பிரியமான ஒரு ஆராதனை செய்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அவருக்காகவே வாழ்ந்து அவரோடு உறவாடி அவருக்குள்ளே மகிழ்ந்து களி கூறும்படி ஒரு சரியான தீர்மானத்தோடு ஆண்டவரிடத்தில் நெருங்குவோமாக. நம்முடைய கவனியங்கள், நம்முடைய தேவன் இரக்கம் உள்ள தேவன், தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை கொடுக்கிற தேவன். அவர் நித்திய வாசி, பரிசுத்தர் என்கிற நாமம் உடையவர். அவர் உன்னதத்தில் பரிசுத்த ஸ்தலத்தில் வாசம் பண்ணுகிறவர். அதே நேரத்தில் யார் தங்களை தாழ்த்தி தங்களுடைய குற்றங்களை ஒத்துக்கொண்டு ஆண்டவரே கடந்த நாட்களை நாங்கள் வீணாக்கி விட்டோம், இனி எங்களுக்கு கொஞ்ச நாட்களை தந்தால், ஒரே ஒரு நாள் மட்டும் இந்த பூமியில ஜீவிக்க ஒரு நாளை தந்தீரானால் அந்த நாள் முழுவதும் நான் உமக்காகவே வாழ்வேன், உம்மோடு உறவாடுவேன், உண்மையே உயர்த்துவேன், உண்மையே மகிமைப்படுத்துவேன் என்று தீர்மானிக்கிறவர்கள் மேல் கர்த்தர் ஒரு புதிய அபிஷேகத்தின் மழையை ஊற்ற போகிறார். இந்த நேரம் கர்த்தர் உன்னை சந்திக்கிற நேரம், இந்த நேரம் கர்த்தர் உன்னை சந்திக்கிற நேரம். உன்னுடைய முகத்தை கர்த்தர் பிரகாசிக்க போகிறார். உன்னுடைய இருளெல்லாம் வெளிச்சமாய் மாறப்போகிறது. உன்னுடைய அந்தகாரம் மத்தியானத்தை போல் ஆக போகிறது. உன்னுடைய அழுகையை கண்டார், உன்னுடைய துக்கத்தை கண்டார், உன்னுடைய வேதனையை கண்டார், உன் இருதய வியாகுலத்தை கண்டார். இது கர்த்தருடைய சந்திக்கிற நேரம். பிரியமானவர்களே, இன்னும் ஐந்தே நிமிடம் தான் இருக்கிறது.
தேவன் என்னை சந்தித்தார் என்ற நிச்சயத்தோடு ஒவ்வொருவரும் இந்த இடத்தை விட்டு வெளியே போக வேண்டும். ஆண்டவர் சந்திக்க ஆவலோடு இருக்கிறார். நாம் அந்த இடத்துக்கு இறங்கி வரும்போது பணிந்த ஆவியுள்ளவர்களை உயிர்ப்பிக்க முடியாக, நொறுங்குண்டு பணிந்த ஆவியுள்ளவர்களை உயிர்ப்பிக்க முடியாக அவர் இறங்கி வருவார். ஹல்லேலூயா. ஒரு தீர்மானம் எடுப்போமா? எல்லாரும் ஒரு தீர்மானம் எடுப்போமா? ஆண்டவரை பார்த்து சொல்லுங்கள், ஆண்டவரே இனி நான் வாழ்ந்தால் உமக்காக வாழ்வேன், உமக்காக மட்டும் வாழ்வேன், இனி வேறு யாருக்காகவும் நான் வாழ்வதில்லை, உமக்காக மட்டும் வாழ்வேன். என்ன வந்தாலும், என்ன சோதனை வந்தாலும், என்ன போராட்டங்கள் வந்தாலும், என்ன யுத்தங்கள் வந்தாலும், என்ன பிரச்சனைகள் வந்தாலும், என்ன எதிர்ப்புகள் வந்தாலும் நான் உமக்காக வாழ்வேன். ஒரே நாள், ஒரே ஒரு நாள் வாழ்ந்தாலும் உமக்காக வாழ்வேன். எல்லாரும் வாயை திறந்து ஒரு தீர்மானம் பண்ணுங்கள். அருமையான தேவருடைய பிள்ளையே, வானம் உனக்காக திறந்திருக்கிறது, வானம் உனக்காக திறந்திருக்கிறது. தங்களை தாழ்த்தின ஒவ்வொரு தேவருடைய பிள்ளைகளுக்காக, சரியான தீர்மானம் எடுத்த தேவருடைய பிள்ளைகளுக்காக கர்த்தர் வானத்தை திறந்திருக்கிறார். ஒரு மகா பெரிய வல்லமை, ஒரு அபிஷேகம் நம்மை தேடி வந்து கொண்டிருக்கிறது. பலவீனர்களை அவர் பலசாலிகளாக மாற்றிக்கொண்டு இருக்கிறார். ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கிறார் என்பதை இந்த தேசம் காணும்படி கர்த்தர் பயங்கரமான பராக்கிரமசாலியாய் உன்னோடு இருந்து பெரிய காரியங்களை செய்வதை நீ காண்பாய், தேசம் காணும். எனக்கொரு அபிஷேகம் வேண்டோ, நான் உமக்காய் வாழ வேண்டோ. எனக்கொரு அபிஷேகம் வேண்டோ, நான் உமக்காய் வாழ வேண்டோ. எனக்கொரு அபிஷேகம் வேண்டோ, நான் உமக்காய் வாழ வேண்டோ. எனக்கொரு அபிஷேகம் வேண்டோ, அபிஷேகமே
சோத்திரம் 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 சோத்திரம். அல்லேலூயா. நாம் யாவரும் கர்த்தரே ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா தடைகளையும் அகற்றி முதலாம் நாள் கூட்டத்தை தேவன் ஆசீர்வாதமாக நடத்தினபடியினால் நன்றியுடன் கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தேவன் நமக்கு வெளிப்படுத்திய ஆழமான எல்லா சத்திய வசனங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நாம் தேவனை சந்திக்க போகிறோம், ஒரு நாள் வரப்போகிறது. அந்த நம்பிக்கை யோசேப்புக்கு இருந்தது. நாமும் அவரை சந்திக்க போகிறோம், அந்த நாளுக்கென்று தேவன் நம்மை தகுதிப்படுத்துகிறார் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நிச்சயமாக பரம கனானில் பிரவேசிக்க போகிறோம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அதற்காக மாம்சீக சுபாவங்கள் இல்லாமல் வாக்குவாதங்கள் இல்லாமல் ஜீவிக்க கிருபத்தின்படியாக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தெய்வீகமான சுபாவத்திலும் தெய்வீக அழகிலும் காணப்பட உதவி செய்யும்படியாக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தேவன் வெளிப்படுத்துகிற எல்லா சத்திய வசனங்களுக்கு கீழ்ப்படிந்து ஜீவிக்க கீழ்ப்படுதலின் ஆவியே தெருபடியாக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா ஊழியங்களும் தேவன் பொருட்படுத்தபடியினால் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா துதி கன மகிமை கர்த்தருக்கு செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிதா குமார பரிசுத்தாவியானவர்க்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நாம் ஜெபம் பண்ணுவோம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த வருடத்திலும் நீர் எங்கள் மேல் வைத்த உம்முடைய பெரிதான இரக்கத்தினால் இப்படி ஒரு கன்வென்ஷனை நீர் ஆயத்தம் பண்ணி தந்தபடியினால் நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய அன்புக்கும் உம்முடைய அனாதி சிநேகத்துக்கும் உம்முடைய இரக்கத்துக்கும் கடந்த நாட்களிலே பாத்திரமாய் நடந்து கொள்ளாதபடியால் சில காலங்கள் ஆமென் ஆண்டவரே விடுதலையோடு உம்மை ஆராதிக்க முடியாதபடி நாங்கள் சிறையிருப்புக்குள் இருந்தது போல் காணப்பட்டோம். ஆனாலும் எங்களுடைய தேவன் ஆண்டவரே முடிவில்லாத இரக்கங்களை உடையவர். ஆமென் ஆண்டவரே நீடிய சாந்தமுள்ளவர், பொறுமையுள்ளவர், ஆயிரம் தலைமுறை வரைக்கு இறங்குகிற தேவன். எங்களுடைய பிதாக்களை நினைவு கோர்ந்து நீர் மறுமுடிவாக எங்களுக்கு இறங்கி இந்த நாட்களில் தந்திருக்கிற விடுதலைக்காக நாங்கள் போய் ஸ்தோத்திரிக்கிறோம். மெய்யாகவே நீர் எங்களை சந்தித்தீர் என்ற விசுவாசத்தை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. இனி உள்ள நாட்கள் அவர் ஆண்டவரே நாங்கள் உம்மோடு உறவாடி உண்மையே பிரியப்படுத்தி உண்மையே நாங்கள் சந்தோஷப்படுத்தி எந்த சூழ்நிலையிலேயும் உமக்கு பிரியமாய் நடந்து கொள்ளும்படி எங்களை தாழ்த்தி ஆண்டவரே உம்முடைய திருக்கரத்தில் சமர்ப்பிக்கிறோம் ஆண்டவரே. இது முதற் கொண்டு ஒவ்வொரு கூட்டத்தை நீர் பொறுப்படுத்த ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இனி எங்களுடைய வாழ்க்கையில் வாக்குவாதம் இருக்காது, எங்களுடைய வாழ்க்கையிலே கீழ்படியாக இருக்காது, எங்களுடைய வாழ்க்கையிலே உம்மை துக்கப்படுத்துகிற காரியங்கள் இருக்காது. எங்களை தாழ்த்தி உடைய சமூகத்துல சமர்ப்பிக்கிறோம். நீர் எங்கள் மேல் ஊற்றி நம்முடைய வல்லமைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்களோடு பயங்கரமான பராக்கிரமசாலியாய் ஒவ்வொருவரோடு கூட இருக்கிறீர் என்ற விசுவாசத்தை ஒவ்வொருவருக்கு நீர் தந்தபடியால் நாங்கள் உம்மை துதிக்கிறோம். அந்த பலத்தோடு நாங்கள் உம்மை பிரியப்படுத்திக் கொண்டு பலத்தின் மேல் பலரடைந்து சீக்கிரத்திலே நாங்கள் உம்மை சந்திக்கிற அந்த நாளுக்கு ஆயத்தமாயிருக்கும்படி எங்களை தாழ்த்தி உடைய திருக்கரத்தில் சமர்ப்பிக்கிறோம். தொடர்ந்து உள்ள கூட்டங்களை ஆசீர்வதித்து உம்முடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டுமே. இன்றைக்கு உம்முடைய வார்த்தைகளை தந்த ஆண்டவரே உம்முடைய ஊழியர்களை எல்லாம் நீர் பலப்படுத்துறதுக்காக ஸ்தோத்திரம். வசனங்களை கேட்டு அதை ஏற்றுக்கொண்டு அதற்கு ஒப்பு கொடுத்த எல்லா தேவ ஜனங்களுக்காக போய் துதிக்கிறோம். தொடர்ந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. எல்லா மகிமையும் உமக்கு கொடுக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் பாதுகாப்பும் நம்முடைய அனைவரோடு விசேஷமாக
தேவ சமூகத்தில் வந்த விடுதலையை பெற்று ஆசீர்வாதங்கள் பெற்ற எல்லா தேவ ஜனங்களோடும் கூட இன்று முதல் கொண்டு இருப்பதாக. மூன்றல்லேலிய சத்தமாக சொல்லுங்கள். கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக.